your dream vacation to Singapore starts from 44,999 only with GT Holidays. South India's number one Travel Brand. ஏன் உலக கூட இருக்கலாம் இந்த வரலாற்றிலேயே தன்னுடைய ஐம்பதாவது படத்தை தானே எழுதி தானே இயக்கி தானே நடித்த ஒரு நடிகர் அப்படின்னா வந்துட்டு தனுஷ தான் அந்த பெருமை பேசுகிறோம்னு நினைக்கிறேன் ராயன் படம் அதாவது ரொம்ப நாளாகவே வந்துட்டு மேக்கிங்கில் இருந்த மாதிரியான ஒரு நிலையில் நமக்கு ஒரு உணர்வு இருந்தது நடுவில் வந்துட்டு நிறைய படங்கள் வந்துட்டு வச்சுலாம் தனுஷ் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு ஸோ அதெல்லாம் வந்துட்டு வர சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு ராயன் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒரு பெயர் வந்துட்டு நம்ம கேள்விப்படுறோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனுஷ் அவர்கள் வந்துட்டு லாங் ஹேரில் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு தருணத்தில் வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு முடி இல்லாத மாதிரியான திருப்பதி கோயில் கூட வந்திருப்பாரு அப்படி பார்க்கும்போது அதிர்ச்சி என்ன படத்துக்கு என்னடா இது அப்படின்னு மொட்டையோடு இருக்கார் அப்படின்னு பார்த்தா ராயன் ஒரு போஸ்ட் ஒன்று வருது ஷார்ட் ஹேரில் வந்து ஒரு மனிதர் வரார் மொதல் வந்துட்டு இந்த படத்தின் மேலே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா சர்ச்சைகள் ஒரு பறம் நிறைய இருக்குது தனுஷ் அவர்களுடைய மார்க்கெட்டினுடைய விகிதம் அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலாக உயர்ந்துகிட்டே இருந்தால் கூட தமிழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி ஆடிக்கிட்டே இருந்த மாதிரியான ஒரு நிலை தான் ஏன்னா குறிப்பாக வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஜய் இருந்தால் அஜித் இருக்கணும் ஒரு சிவகாரதியில் இருந்தால் ஒரு விஜய் சேதுரதி இருக்கணும் ஒரு தனுஷன் இருந்தால் ஒரு சிம்பு இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் எப்பவுமே மார்க்கெட்டுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரு நிலை கொஞ்ச காலமாகவே சிம்புக்கும் தனுஷுக்குமே கொஞ்சம் மார்க்கெட்டினுடைய அப்ஸ் அண்ட் ஒரு சின்ன ஒரு தோய்வு இருந்ததுனால ராயன் படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை இல்லாமல் இருந்தது இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் அதே மனநிலையில் மக்களும் ரசிகர்களும் இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லை மனுஷனுடைய மிக முக்கியமான படங்களில் ராயனும் அடங்கும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ட்ரெய்லருனுடைய குட்டி குட்டி கிளிம்ஸ்லேயே நமக்கு புரியுது ஒரு ட்ரெய்லரை பார்த்து நம்ம படத்தை கணிக்க முடியுமா அப்படின்னா கணிக்கலாம் சமீபத்தில் வந்த ஒரு படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்து அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணும்போது அந்த படமும் அதே மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நிறைய இடங்களில் கவனித்து பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு ட்ரெய்லரை பார்த்து படம் ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு யூகிக்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டு அந்த விதத்தில் ராயன் நிச்சயமாக ஜெயிக்கும் இந்த படத்தினுடைய ஆரம்பமாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா செல்வராகவன் உட்காந்துட்டு கேட்பார் அந்த காட்டிலே ரொம்ப வந்து மோசமான விலங்கு எது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது அந்த கதாபாத்திரம் வந்துட்டு சிங்கம் அப்படின்லாம் சொல்லும் பட் இதெல்லாம் தாண்டி செல்வராகவன் இருக்கார் தனுஷ் வந்துட்டு இந்த படத்தை இயக்கியிருக்கார் அப்படின்னும் போது யோசிச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்த அவங்களுடைய பயணம் துளுவத இளமை ரெண்டாயிரத்தி மூணில் வந்துட்டு காதல் கொண்டேன் காதல் கொண்டேன் தான் இவங்க ரெண்டு பேரையுமே இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை போட்டு காட்டிச்சுன்னு வைங்களேன் அப்போ ஆரம்பித்த ஒரு பயணம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு இருபத்தி ஒரு வருடம் கழித்து யோசிச்சு பார்க்கலாம் செல்வராகனுடைய மலனுக்கு என்னவாக இருக்கும் நான் அறிமுகப்படுத்தின ஒரு சின்ன பையன் தனுஷ் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இப்போ இன்னொரு இடத்துல கூட பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து செல்வராகவன் தனுஷ் அடிச்சிட்டாரு ஒரு சீனில் வந்துட்டு நடிக்க தெரியல அழ வரலை அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி வாங்கிய ஒரு நடிகன் இருபத்தி ஓரு வருடம் கழித்து ஐம்பதாவது படத்தில் ட்ரெய்லர்னுடைய ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அடித்தவரை வச்சு ஒரு டைலாகை பேச வச்சதுங்கிறது வந்துட்டு இது எந்த மாதிரியான ஒரு நிலைன்றத வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனிதன் இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்தான் இன்றைக்கி அவன் எந்த உச்சத்தை தொட்டிருக்கான் யார் தன்னை வந்துட்டு நடிக்கத்தல்லன்னு சொல்லி அரைஞ்சாரோ அவரை உட்கார வச்சு ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் வந்துட்டு தன்னுடைய ஐம்பதாவது படத்தில் ஒரு சீன் ஒன்று வச்சிருக்காரு ட்ரெய்லரில் அப்படின்னும் போது அது உண்மையிலே தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தான் செல்வராகவன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை தான் ஏன்னா தான் வளர்த்து விட்ட பிள்ளை இங்கே வந்து நிற்கிது அது இப்போ நம்மளை வேலை வாங்குது அப்படிங்கிற அந்த ஒரு கர்வமும் கௌரவமும் நிச்சயமாக செல்வராவன் அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான டவுட்டும் கிடையாது அப்படி அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் இருக்கிற ஒரு டெய்லர் வந்துட்டு ரொட்டீனான வட சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் ஒரு கதை தான் ஒரு கேங்ஸ்டர் ஒரு வார் இருக்குது ஒரு காமன் மேன் அந்த காமன் மேன் எதுவுமே வேணாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாழக்கூடிய ஒரு நிலை அங்கே வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் கூட்டத்துக்கு கொண்டு என்ன நடக்க போகுதுங்கிறது தான் பின்னணிங்கிறது நமக்கு டெய்லர் பங்கவே தெரியுது குறிப்பாக எஸ்டி சிவராவனுடைய அந்த ஷார்ட் டைமில் நாம் அவரை பார்த்தது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு தருணத்தில் வந்துட்டு எஸ் ஜே சூர்யாவிலேருந்து கண்ணை நகரவே முடியாத அளவுக்கு மனசை வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃப்ரேம்க்குள்ளே பொருந்துடுறாரு உண்மையிலேயே அவர் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு இயக்குனர் தனுஷ் அவர்கள் ஸோ த கேட்டன் மவுஸ் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் நினைக்கிறேன் அது வந்துட்டு எஸ் ஜே சூர்யாவுக்கும் தனுஷுக்கும் என்ன மாதிரியான ஒரு நிலையாக இருக்க போகுதுங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு யூஎஸ்பியாக இருக்க போகுது குறிப்பாக பிரகாஷ்ராஜ் தனுஷ்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப முக்கியமான சில நடிகர்களெல்லாம் தன் படத்தில் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராரு பிரகாஷ்ராஜ் மாதிரி யாராலையும் அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு ஒர்க் வாங்கிட முடியாது அவர் டைமுக்குலாம் சில நேரங்களில் டப்பிங் வரமாட்டாரன்லாம் ஒரு சில பேர் சொல்லும்போது அந்த மாதிரியான நடிகர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒர்க்கை கொடுத்து ஒர்க் வாங்குறதுன்னு போது தனுஷ் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகனை தாண்டிய தனுஷ் அப்படிங்கிற அந்த மனிதன் ஒரு பண்பட்டு எப்படி நடந்து ஒரு சில பேர்கிட்ட பேசி வேலையை வாங்குவாருங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது இந்த பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் இருக்கிறாரு அவருடைய காட்சிகள்லாம் ரொம்ப அழகாகவே ட்ரெயிலரில் பார்க்கும்போது போது இருக்குது ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் கதையினுடைய ஓட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு கதாபாத்திரம் த எஸ் சூர்யாவுக்கும் தனுஷ் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்துட்டு ட்ரெய்லரை பார்க்கும் போது நமக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கதை எனக்கு பார்க்கும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு நவீன காலத்து வானத்தை போல படமா இருக்குமோ ஒரு மூணு அண்ணன் தம்பிங்க ஒரு தங்கச்சி அந்த படத்தில் தங்கச்சி இருக்காது அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பாச போராட்டம் அதில் வந்துட்டு தந்த அண்ணன் தன் வாழ்க்கையை தியாகப்படுத்தி ஒரு ஜோடியே இல்லை பரல கதைப்படி நீங்கள் தனுஷ்க்கு வந்துட்டு ஜோடியே இல்லை தன் வாழ்க்கையவே தியாகப்படுத்தி எப்படி இந்த மிச்சம் இருக்கக்கூடிய மூணு பேரை வந்துட்டு லைஃபை சேஃப்டியாக செக்யூராக செட்டில் பண்ணி அழகாக கொண்டுட்டு போகிறாருங்கிற மாதிரியான ஒரு பாணியில் தான் இந்த படம் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ நான் இந்த படத்தை வந்துட்டு நவீன காலம் ஒரு டூ கே ஸ்டைல் ஆஃப் வானத்தை போல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வானத்தை போலையிலேருந்து இன்ன டைம் வரைக்குமே மாறாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எமோஷன் எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் நூறாண்டு காலம் ஆனாலும் தமிழர்கள் மத்தியில் மாறவே போகிறது கிடையாது ஸோ அந்த பல்ஸை தனுஷ் ரொம்ப அழகாக ஹேண்டில் எந்த எந்தவிதமான டவுட்டும் கிடையாது குறிப்பாக பவர் பாயிண்ட் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இயக்குனர் தனுஷ் எந்த அளவுக்கு எமோஷனல் காட்சிகளை அப்படியே நம்மளிடையே அந்த மயிலிறக அப்படியே லைட்டாக வருடி 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 நம்மளாமே கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற ஒரு யுக்தி இயக்குனர் தனுஷுக்கு உண்டு அது ஆல்ரெடி அவர் பவர் பாண்டியில் பண்ணியிருக்காரு அந்த ஒரு பக்குவத்தை இந்த படத்துலேயும் ஹேண்டில் பண்ணுவாருங்கிறத வந்துட்டு ட்ரெயிலர் ஷார்ட்ஸை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது குறிப்பாக ஓம் பிரகாஷனுடைய சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு ரொம்ப கிராண்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது அந்த ரெட் லைட் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்போது அது என்ன மாதிரி இடம் குறியீடு அப்படிங்கிறது நமக்கு புரியல பட் படம் ஃபுல்லாகவே ஒரு டார்க் டோனில் இருக்குது ஒரு ஒரு பிரைட்டான டோன் வந்து எந்த இடத்துலையுமே இல்லை நாம் இதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் பேக்கெட் பாடலினுடைய சின்ன சின்ன கிளிம்ஸ் பார்த்தோம் அது தான் கொஞ்சம் ஸோ அந்த காதல் காட்சிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு மேபி அந்த ஒரு ஒரு ஃப்ரேமில் இருக்கலாம் ஆனால் படம் ட்ரெய்லர் அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ஒரு டார்க்கான ஒரு டோனில் தான் இருக்கணும் ஒரு வட சென்னையினுடைய பாணியில் தான் படம் இருக்கபோது வட சென்னையில் தான் இருக்க போது அது எப்படி ஆடியன்ஸை போய் சென்றடையணும் எப்படி வந்துட்டு மக்களை ஈர்க்கணுங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்களே அது வந்துட்டு ரொம்ப தெளிவாக இயக்குனர் தனுஷ் வந்துட்டு வேலை வாங்கிட்டுருக்கார்கள் நமக்கு நல்லாவே தெரியுது இந்த படத்தினுடைய மிக மிக முக்கியமான ப்ளஸ் அப்படின்னா ரஹ்மான் தான் ரஹ்மான் வந்துட்டு எந்த படத்தில் ஒர்க் பண்ணாலும் அது ஒரு ப்ளஸ் தான் ஆனால் எல்லா படத்துக்கும் அவர் அப்படி இருப்பார் அப்படின்றதுக்கான அவசியம் கிடையாது ஆனால் இந்த படம் குறிப்பாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா காட்டில் வந்துட்டு எது ரொம்ப சீரியஸு அது இதுன்ற மாதிரி வந்துட்டு செல்வராக வசனத்தில் ஆரம்பித்து அப்படியே நீங்கள் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை மேலே வந்துட்டு மூணு ஆண் ஆம்பளை பசங்க கையில் முதல் பையன் வந்துட்டு ஒரு கையில் ஒரு குழந்தையோடு அப்படியே ஏறுற மாதிரியான ஒரு ஷாட்டு அதில் வந்துட்டு ரஹமானுடைய வாய்ஸ் இருக்கும் அந்த உசுரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் கூட அந்த பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடலுடைய நடுவில் ரஹ்மானுடைய ஹைப் பிச்சு இருக்கு இல்லையா அதை பர்ஃபெக்டான இடத்துல போட்டு ட்ரெய்லரில் பர்ஃபெக்டான இடத்துல வச்சு ஆடியன்ஸை வந்துட்டு புல்லரிக்க வச்ச அந்த புத்திசாலி இருக்கு இல்லையா அதுக்கு இயக்குனர் தனுஷுக்கு பாராட்டுக்கு ஸோ ரஹ்மானை தனுஷ் ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டியது ஏன்னா அவருக்கு இசை மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் ஒரு ராஜா சாரனுடைய ஃபேன் அப்படின்னா எப்படி இருப்பாங்க இசை மேலே வந்துட்டு வெறியாக இருப்பாங்க அப்போ அந்த இசை மேலே வெறியாக இருக்கக்கூடிய ஒருத்தவர் ரஹ்மான்கிட்டருந்து வேலை வாங்க போகிறார் அப்படின்னா அந்த வேலை வாங்கும் தன்மை எந்த மாதிரி இருக்குங்கிறது அந்த பர்டிகுலர் ஷாட்டில் அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேமில் அவர் யூஸ் பண்ண ரஹ்மானுடைய வாய்ஸே சான்று சமீப காலமாக தனுஷ் சதுர்த்தி நிறைய சர்ச்சைகள் இருக்குது நிறைய வில்லங்கள் இருக்குது அப்படின்னா கூட வந்துட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ப்ளஸ் அப்படின்னா தன்னோட கூட இருந்த அத்தனை மனிதர்களையும் அப்படியே கூட்டிக்கிட்டே வளர்ற அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா அதுதான் தனுஷை புகழினுடைய உச்சத்தை கொண்டு போய் வச்சுருக்கு அது யாராவது இருக்கலாம் பாஸ்கர் தான் அந்த படத்து கொரியோகிராஃபி அவர் யாரும் தெரியும் அவர் தனுஷ் கூட படித்தவர் தனுஷோட ஃப்ரெண்டு தன் சார்ந்த தன்னோடு இருந்த குறிப்பாக நாம் ஒன்றுமே இல்லாத போது நம்ம கூட இருந்த அத்தனை மனிதர்களையும் அவர் கூட பிடிச்சி 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 கூப்பிட்டுட்டு போகக்கூடிய அந்த தன்மை தான் அவர் அந்த டாப்பில் உட்கார வச்சுருக்கு அப்படிப்பட்ட தன்மையுடைய தனுஷுக்கு எத்தனையோ சசைகள் இருக்கலாம் எத்தனையோ இல்லங்கள் இருக்கலாம் நிச்சயமாக இந்த படம்